உள்ள சிறப்பு அலைவரிசை வானொலி பெட்டிகள் மூலமாக எஃப்எம் 91.1 அலைவரிசையிலும் இணையத்தின் ஊடாகவும் வல்லமையின் அலைகள் வானொலி 24 மணி நேர சேவையாக ஒலிபரப்பாகின்றது. www.wavesofpower.com வல்லமையின் அலைகள் வானொலி நிகழ்ச்சி விளம்பரம் மற்றும் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள். 6474988521 அல்லது 6473385596. Waves of Power, வல்லமையின் அலைகள் வானொலி. Waves of Power, உங்களிடம் உள்ள சிறப்பு அலைவரிசை வானொலி பெட்டிகள் மூலமாக எஃப்எம் 91.1 அலைவரிசையிலும் இணையத்தின் ஊடாகவும் வல்லமையின் அலைகள் வானொலி 24 மணி நேர சேவையாக ஒலிபரப்பாகின்றது. www.wavesofpower.com வல்லமையின் அலைகள் வானொலி நிகழ்ச்சி விளம்பரம் மற்றும் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள். 6474985291 அல்லது 6473385596. வணக்கம் பாஸ்டர் நாவை மனோகரன் அவர்களே, உங்களை அன்போடு கலையத்துக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள் இன்றைய நாள்? நன்றாக இருக்கின்றேன் அன்பான வின்சன் அவர்களே, அன்பான நேயர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம். நம்முடைய பிதமாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காலதாமதமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுவதற்கு அது நிமித்தமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இருபத்தில 15 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது, தயவுசெய்து மன்னிக்கவும். ஆமாம், முந்தைய நாளிலும் நாங்கள் மீண்டும் ஒரு திருப்பம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். வார வாரம் புதிய தலைப்புகளோடு கலந்து பேசி இந்த நிகழ்ச்சியை இன்னுமாக மெருகூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளும் கடந்த வாரம் நாங்கள் தெரிவித்ததன்படி ஆயத்தம் அல்லது ஆயத்தப்படுதல் என்ற தலைப்பிலே இன்றைய திருப்பம் நிகழ்ச்சி கலந்துரையாடப்பட இருக்கிறது. இந்த இன்றைக்கு சரியாக நீரும் நானும் ஆயத்தப்பட்டிருந்தால் நாங்கள் நேரத்துக்கு ஆரம்பித்திருப்போம். அது ஒரு தவறு, மன்னிக்கவும். சரி, நாங்கள் தொடர்ந்து இதிலிருந்து தெரியுதில்ல ஆயத்தம் இவ்வளவு ஒரு முக்கிய தத்துவம் உடையதாக இருக்கிறது, முக்கியமான. சரி, உங்களுடைய கேள்வி கணைகளை தொடுங்கள். ஆமாம், வல்லமை நிலைகள் வேதப்பாடு நடத்தும் உங்கள் அருமையான தாசையா, அவர் கூட அடிக்கடி சொல்வார், ஆயத்தம் இல்லாமல் எதையும் செய்யப்படாது. அது உண்மைதான். ஆமாம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வானொலியில் ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு செய்தியை கொடுக்கறதா இருந்தால் 4 மணி நேரம் அதை பற்றி தானே வேதத்திலிருந்து படிக்க வேண்டும், படித்து அதன்போடு ஆயத்தத்தோடு வர வேண்டும் என்று அந்த நல்ல ஒரு தகவலை இந்த இடத்துல நான் தெரிவித்து கொண்டு அதை நான் கற்றும் இருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் பார்த்தால் இந்த நாட்களில் தோட்டத்தை இல்லத்தை பயன்படுத்தி மனிதர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். யுத்தத்துக்கு போகிறவர்கள் கூட யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிறார்கள், ப்ராக்டிஸ் பண்ணுறார்கள், பயிற்சி எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, திருமணம் செய்கிறவர்கள் கூட கல்யாணத்துக்காக ஆயத்தங்களை செய்கிறார்கள். அது கூட இன்னொரு முக்கியமான விடயம், விருந்து படைப்பதற்கு கூட ஆயத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே ப்ரிப்பேர், முதல் நாளே அவர்கள் வெட்டி எல்லாம் ஆயத்தப்படுத்தி எல்லாம் அதோட வெறும் பயத்தோட விருந்து போறார்கள். நன்றாக சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக போவார்கள். ஆமாம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் காரியங்களும் ஆயத்தப்பட்டு தான் செய்யப்படுகின்றன. ஏனென்றால் வேதத்தில் கூட அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் எடுத்து வருகின்றேன். ஏசாயா புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:3 வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வப்பண்ணுங்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனபடியால் ஆண்டவரோட வருகை கூட பெரிய ஆயத்தங்கள் பரலோகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இன்றை நாங்கள் ஆயத்தம் என்ற தலைப்பிலே, ஆயத்தப்படுதல் என்ற தலைப்பிலே நாங்கள் பேச இருக்கிறோம். உதாரணமாக இந்த ஆயத்தம் என்ற தலைப்பை ஏன் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தோம் என்றால், பிரசங்கங்களை பார்த்தீர்கள் என்றால் வேத படிப்பில்லாமல் அல்லது பிரசங்கப்பதி அவர்கள் பேச்சிலிருந்தே காணலாம். அதாவது அநேக ஆவிக்குரிய நிகழ்வுகள் ஆயத்தப்படாமல் செய்யப்படுகிறது போல காணப்படும். காரணம், அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சொல்வார்கள், பிரசங்கிமார்
இன்று என்ன செய்தியை கொடுக்கலாம் என்று உபவாசித்து ஜெபித்தேன், யோசித்தேன். கர்த்தர் ஒரு செய்தியை என்று சபையில் கொடுக்கும்படி தந்தார். ஆனால் சபைக்கு வருகிற போது இன்னும் ஒரு புதிய செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இப்போது நான் பலிபீடத்தில் இருக்கிற போது இன்னும் ஒரு புதிய செய்தியை கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பிப்பார்கள். இதில் இருந்து தெரிகிறது என்ன, ஆயத்தம் என்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு செயல்பாட்டை அங்கு அநேகர் நழுவி இருக்கிறார்கள். இன்றைய நாளில் இதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வேதாமத்திலிருந்து இந்த ஆயத்தம் எவ்வளோ தூரத்துக்கு செய்தி சொல்லுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது காரியங்களே நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்று கூட நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் ஒரு சில 15 நிமிடம் ஆயத்தப்படுத்துதலே ஒரு சில சில தவறை ஆயத்தப்படுத்தாமல் நாங்கள் இருந்ததினால் இந்த தவறு நடந்திருக்கின்றது. மைக்ரோஃபோன்கள், கம்ப்யூட்டர்கள், வீடியோக்கள், சது சம்பந்தமான காரியங்களை முன்கூட்டியே நாங்கள் ஆயத்தப்படுத்தி அதிலே நாங்கள் இருக்க வேண்டிய ஆசனத்தில் இருந்து அமர்த்த வேண்டிய அந்த பட்டன் நிலத்தை அமர்த்தி இருந்தால் நேரத்துக்கு ஆரம்பித்திருப்போம். ஆமாம், இப்படி ஆயத்தம் இவ்வளவு ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. அதை விட முக்கியமான ஒரு விடயம், பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிப்பதோ அல்லது அதை பற்றி அறிவிப்பதோ மிகவும் ஆயத்தத்தோடு ஜபத்தோடு எடுத்து வர வேண்டிய ஒரு நட்பணியாக இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் வேதாந்தத்திலேருந்து இதற்குரிய சில அதாவது கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஒரு ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. திருப்பம் நிகழ்ச்சியில் பல திருப்பங்களை இன்றைய நாட்களில் காண இருக்கின்றோம். சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. சரி, நீங்கள் கேட்டபடியாக ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, உமது பரிசுத்த நாமத்தை துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், கனப்படுத்துகின்றோம். நீர் ஒருவரே எல்லா கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திராக இருக்கின்றீர்கள். தேவரீர் ஆவியாகவும் ஜீவனமாயிருக்கின்ற ஜீவ வார்த்தைகளுக்கூடாக ஆயத்தம் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்கின்ற போது, கலந்துரையாடுகின்ற போது, தேவரீர் எங்களுடைய உள்ளான மனுஷன் சீர்பொருந்தத்தக்க விதமாகவும் பண்படுத்தப்படத்தக்க விதமாகவும் இன்னமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுச்சியும் வளர்ச்சியும் சீர்திருத்தங்களும் ஏற்படத்தக்க விதமாகவும் தேவரீர் எப்பொழுதும் நாங்கள் உமது காரியங்களில், எங்களுடைய குடும்ப காரியங்களில், எங்களுடைய வேலை காரியங்களில் ஈடுபடுகின்ற போது ஆயத்தப்படுத்தி ஞானத்தோடு தெளிவோடு ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திக்கவும் பேசவும் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நிகழ்ச்சி கூடாக ஆவிக்குரிய ஆசுவரங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் இன்னும் இன்னும் பெருகத்தக்க விதமாக அனுபவிக்கத்தக்க விதமாக எங்களோடு இடைப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமதகப்பனே. ஆமென், ஆமென். ஆமாம், சொல்லுங்கள். பிரசங்கங்கள் செய்த படிப்புகள் ஆயத்தப்படுத்த வேண்டுமா இல்லையா என்பதை வேதத்தில் இருந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஐயா, வாயினாலே போய் வாயினாலே உள்ளுக்கு செல்கின்ற ஆகாரம் ஆசன வழியாய் கடந்து போயிடும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சாதனமாக வாயால் போய் ஆசன வழியாய் கடந்து செல்கின்ற ஆகாரத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரங்களை நாங்கள் செலவு செய்கிறோம்? அதுவும் நம்ம இலங்கை இந்திய முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணித்தியால் 2 மணித்தியால் ஐயா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆக குறைஞ்சது நம்ம நாடுகளில் அம்மாமார், அக்கம்மார், சகோதரிமார்கள் காலையிலிருந்து மதியம் வரையிலும் அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிறகு ஆரம்பிச்சிருவாங்க இரவு சாப்பாடு. எத்தனை மணித்தியானங்கள் அதில் நேரங்களை செலவு செய்து ஆகாரங்களை அவர்கள் சமைக்கிறார்கள். ஆமாம், அரை மணி நேரம் கூட சாப்பிட்றதுக்கு நேரம் எடுக்காது. ஆனால் ஸோ ஆக ஆவிக்குரிய ஆகாரம் என்ற பரிசுத்த வீத வார்த்தைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேணும். கர்த்தர் இதை திடீரென்று வானத்திலிருந்து இறக்கி விடவில்லை. அவர் முன்கூட்டி இந்த பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளவு காலமாக ஆண்டவர் வெவ்வேறுபட்ட காலங்களில் வெவ்வேறு தீக்கசலுக்கூடாக எழுதி எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி அதை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதை எப்படி நிருபன் சொல்கின்ற போது வகை வகையாய் பூர்வ காலத்திலே வகை வகையாக திருமணம் பற்றிய தேவன் அப்போது பல தீக்கசலுக்கூடாக பல வடிவங்களிலே தேவன் தம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தி இந்த பரிபூர்ணமான வெளிப்பாடாகிய பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவை அவர் கொடுத்த வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற தியானிக்கின்ற போது கூட ஒரு செய்தி வடிவமாக மக்களுக்கு கொடுக்கின்ற போது அதை ஆயத்தப்படுத்தி கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒரு காரியம் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி தான் எல்லா காரியங்களையும் நமக்கு
கொடுத்திருக்கின்றார், அவரே முன் உதாரணமாக இருக்கின்றார் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவருக்கு நாட்கள் காலங்கள் வடங்கள் தேவையா? நிச்சயமாக இல்லை. அவருக்கு இரவும் பகலும் ஒன்று, 1000 வடமும் 1 நாளும் அவருடைய பார்வையிலே ஒன்று, தூரமும் சமீபமும் அவருக்கு அவருடைய பார்வையில் ஒன்று. அப்போது பரிசுத்த வேதாகமத்திலே வேளைகள் என்ற ஒரு சொற்பத்தை பார்க்கின்றோம், பொழுதுகள் என்ற சொற்பம், நேரங்கள், வினாடி, நிமிடம், மணித்தியாலங்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என்ற காலங்களை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்றோம். இந்த 9 மணி வேளை, 3 மணி வேளை, சாயங்காலம், இரவு பொழுது என்ற சொற்பதங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இரவு பகல் நேரங்கள் எல்லாம் மனிதனுக்கு. ஏன்? மனிதன் அந்தந்த நாட்களில், அந்தந்த நேரங்களில், அந்தந்த பொழுதுகளில் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யும்படியாக, ஆயத்தப்படும்படியாக, ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒன்றையும் செய்யும்படியாக தேவன் சகலத்தையும் அவர் ஒழுங்கும் கிரமமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். நேரங்கள் காலங்களை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் நேரங்களை, பொழுதுகளை, நாட்களை வெளிப்படுத்தி காட்டுகின்ற கலண்டர்களையும் மணிக்கூடுகளையும் எங்களுடைய கரங்களை கட்டிக்கொண்டும் வீடுகளை வைத்துக்கொண்டும் ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த காரியங்களை செய்யாதது அது வரவேற்கத்தக்க காரியம் அல்ல. அதனுடைய பொருள் என்ன? நாங்கள் அசட்டுத்தனம் இருக்கின்றோம், ஆயத்தம் இல்லாமல் இருக்கின்றோம். உதாரணத்துக்கு சாதாரண காரியங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சமைப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது, சாப்பிடுவதற்கு கூட ஆயத்தம் தேவையாக இருக்கிறது, மேசையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கிறது, படிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது, படிப்பிக்கிறதற்கும் ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது, ஆயத்தம் இல்லாமல். ஆமாம் ஆமாம் ஆமாம். பிரயாணப்படுகின்ற போது பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுகின்றோம், தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து இல்லையா, இழைப்பாடுறதுக்கு, படுத்து உறங்குவதற்கு, ஏர்லி புக்கிங். ஆமாம். கல்யாணத்துக்கு இப்போ பெண் பார்க்கலேருந்து மாப்பிள்ளை பார்க்கலேருந்து கல்யாண நாள் என்று ஒன்றை குறித்து அதுக்குரிய ஆயத்தங்கள் செய்யப்படுகிறது. நீங்கள் சொன்ன பிரகாரம் விருந்துக்கு ஆயத்தம் செய்யப்படுகிறது. ஒருவன் வீட்டை கட்டுகின்ற போது அவன் கணக்கு பார்க்க கடவன் தனக்கு தகுதி இருக்கிறதா என்று அவன் கண்டு ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதமும் சொல்லுகின்றது. ஆக தேவன் எல்லா காரியங்களையும் மனிதனுக்கு ஆயத்தப்படுத்தி செய்கின்ற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஆண்டவர் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்தார்? அவன் இருப்பதற்கு, நடப்பதற்கு, உறங்குவதற்கு, நடமாடுவதற்கு என்று, அவன் வாழ்வதற்கென்று வேண்டிய சகல வாழ்வாதாரங்களையும் ஆண்டவர் படைத்த பிற்பாடுதான் என்ன செய்தார்? மனிதனை அவர் படைத்தார். மனிதனுக்கு வேண்டிய சகல விதமான வாழ்வாதாரங்களையும் அவர் முதனாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று எல்லாம் படைத்து ஆயத்தப்படுத்திய பிற்பாடுதான் மனிதனையே உருவாக்கினார். மனிதனை 3-2 படைத்து, ஐயோ அவனுக்கு இருக்க இடம் இல்லையென்று கூட அவர் அவனை தங்கியா தொங்க வச்சு போட்டு எல்லாவற்றையும் படைக்கவில்லை. அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடுதான் படியாக எல்லாவற்றையும் அது அதே போல பின்பாக ஓய்ந்திருந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக ஆண்டவர் தமது இரட்சிப்பின் திட்டங்களை கூட அவர் ஆயத்தப்படுத்தி தான் செய்திருக்கின்றார். புரிகிறதா? ஸோ ஆகவே இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆவிக்குரிய ஏற்கனவே நான் குறிப்பிட்ட பிரகாரம், நீங்கள் சொன்ன பிரகாரம், ஒரு தோட்டக்காரன் என்ன செய்கின்றான்? சும்மா 2 தோட்டம் செய்ய மாட்டான். ஏன் அவன் என்ன செய்கின்றான்? அவன் நல்ல நல்ல மேட்டான நிலத்தை அவன் தெரிவு செய்வான், அவன் சமதரையை தெரிவு செய்வான், முட்களை பொறுக்குவான், கற்களை பொறுக்குவான், களைகளை பிடுங்குவான், புல்லுகளை பிடுங்குவான், நிலத்தை பண்படுத்துவான், நல்ல விதைகளை விதைப்பான், வேலி அடைப்பான், அதுக்கு பிறகு அவன் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நல்ல விதைகளை விதைப்பான், பலன்களுக்காக அவன் காத்திருப்பான். ஸோ அது பரிசுத்த விதம் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இசையா 5 பார்க்கின்றோம், 2 எழுதப்பட்டிருக்கிறது. நேசருக்கு மக செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறத பற்றி பேசப்படுகிறது. அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நட்புள்ள திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, காவல்காக்கிற ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஆலையை, அதன் பலனை அனுபவிக்க திராட்சை ரசத்தை வடிக்க ஒரு ஆலையும் அல்லது அதை அந்த ஒரு களஞ்சியத்தையும் கட்டி அவன் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கின்றான். அவனெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யாக்கோப் 5 எழுதப்பட்டிருக்கிறது, பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நிலத்தை பண்படுத்தி நீடிய பொறுமையோடு அவன் என்ன செய்கிறான்? காத்திருக்கான். ஐயா காத்திருக்கான். ஆகவே ஆயத்தப்படுத்துதல், காத்திருந்த சொற்பதற்குள் அவன் ஆயத்தப்படுத்தி காத்திருக்கின்றான் என்ற
அர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா. அத்திமர உண்மை அத்திமர அந்த கதையை கூட ஆண்டு சொல்கின்ற போது அவன் என்ன செய்கின்றான், அது பலன் இன்னும் கொடுக்கல. ஏற்கனவே அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்தும் பலன் கொடுக்கவில்லை. லூக்கா 13 அதிகாரத்திலே அதை சுற்றி வெட்டி எருப்போட்டு பசலை போட்டுட்டு அதை ஆயத்தப்படுத்தி விடுறான், என்ன அது அந்தந்த நாளே அது பலனை தரும் என்று காத்திருக்கின்றான். அவன் ஏர் தோட்டக்காரன் காத்திருக்கின்றான். நீங்கள் சொன்ன பிறகு கல்யாணம் ஆப்ராமுக்கு, ஆப்ரகாம் ஈசாக்கு பெண் பார்க்க அவன் ஆயத்தப்படுறான். ஆயத்தப்பட்டு பெண் பார்க்குறவனை அனுப்பி அவனை பார்த்து அனுப்பி கொண்டு வருவதை பார்க்குறோம் இல்லையா. ஜோசப்பு மரியாளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஜோசப்பு மரியாளுக்கு கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்டது. அப்போ நியமிக்கிறதுக்கு முதல் ஒரு ஆயத்தம் நடைபெற்றிருக்கிறது. அப்புறம் நியமித்த பிற்பாடு கல்யாண நாளுக்காக காத்து அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அது அந்த சம்பவங்களை அந்த காரியங்களை அடிப்படையாக கொண்டு தான் கர்த்தனா இயேசு கிறிஸ்து மத்தேயு 25 அதிகாரத்தில் 10 கன்னிகளுடைய ஊமையை பற்றி பேசுகின்ற போது மணவாளனுக்காக காத்திருக்கின்ற அந்த ஊமையிலே அவர் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய தீவட்டிகளோடு என்ன செய்தார்கள், ஆயத்தமாய் இருந்தார்கள் இல்லையா. ஸோ இந்த ஆயத்தம் பல வடிவங்களில் இருக்கின்றதை பார்க்குறோம். இவன் விருந்த பெட்டி பார்க்கின்ற போது சங்கீதம் 23 மாதத்தில் 5 வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுவான், நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அதில் அன்னைக்கு ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. இப்போ நாங்கள் ஆயத்தப்படுத்தலை பற்றி பார்க்கின்ற போது பொதுவாக சில வசனங்கள் எடுத்து பார்க்கின்றோம். அப்போது விருந்து மற்ற 22 அதிகாரத்தில் பலூராஜ்யத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு உவமைகள் கூட பேசுகின்ற போது விருந்தை ஆயத்தம் பண்ணினான் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. ஒரு ராஜா தனது ஊழியக்காரர் அழைத்து நீ போ, இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுந்து எந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்க சொல்லி அப்போ விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். ஈவன் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஜோவானே ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பியிருந்தார் ஆண்டவர். என் அந்த நீங்கள் வாசித்த ஏசியாவில் எழுதப்பட்ட அந்த தீக்கசனம் மத்திய 3 மத்தியம் எழுதப்பட்டிருக்கின்றது, கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மல்கியா 3 எழுதப்பட்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்துங்கள். ஏன் அப்போது கத்துடைய அப்படி பார்க்கின்ற போது இப்போ சாதாரணமான எங்களுடைய சமூக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் விருந்தோடு கல்யாணத்தோடு இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆயத்தப்படுத்தி செய்யப்படுகின்ற ஒரு ஒழுங்குமுறையை பார்க்கின்றோம். ஆண்டவராய கர்த்தரும் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கின்றதை பார்க்கிறோம். நாட்களை நேரங்களை தேவன் நமக்கு கொடுத்தது அந்தந்த காலங்களில் நேரங்களில் நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழுங்குகிறோமாக செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை படைப்பு கூட கொடுத்திருக்கின்றார் என்று பார்த்தோம். இவன் பரிசுத்த வேதாமத்தை அவர் ஆதிகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒவ்வொரு காலங்களில் ஒழுங்குங்கிறமாக ஆயத்தப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல பல அழிவுகள் மத்தியிலே பரிசுத்த வேதாகமம் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவர் இன்னும் நமக்கு கைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த வசனத்தை கைகளிலே ஏந்தி அதை வாசித்து அதில் இருந்து ஒரு பாடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாததனால்தான் அவர்கள் அந்த பிரசங்கிமார் தங்களை வேதத்தை வாசித்து இது எப்போது சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, இப்பொழுது எங்களுக்கு என்ன ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத்தருகிறது என்ற ஆய்வோடு சிந்தித்து அதை வாசித்து ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை நமக்கு சொல்லாததுக்கு காரணம் என்ன, அவர்கள் ஆயத்தப்படுத்துவதில்லை. ஆயத்தப்படுத்தினால அவளுக்குள்ள ஒரு திண்டாட்டம் கொண்டு வருகிறது. அட அப்பா என்னத்தை பேசுகிறது என்று யோசிச்சுண்டு வார், இதை பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ அந்த அவருடைய யோசனையை அவள் நினைக்கிறார்கள், இது ஆவியானவர் எனக்கு தாரார். அப்புறம் அதில் ஒரு குழப்பம் வருகிறது வார வழியில். அப்போ இன்னொன்றை பேசுவோம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் அதுவும் அது அந்த அவருடைய மைண்டில் அங்கே ஒரு குழப்பம் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குழப்பம் போராட்டம் எதனால் வருகிறது, அவர்கள் ஜபத்தோடு பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசித்து ஆயத்தப்படுத்தி இன்று எங்களுடைய நான் ஊழியம் செய்கின்ற சபையினருக்கு என்ன பாடத்தை கொடுக்க வேணும், என்ன ஆவிக்குரிய பாடத்தை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு ஏதுவான முறையில் கர்த்தருடைய சித்தத்தை சத்தியத்தை அறிந்து
கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழத்தக்க விதமாக, மறுமைக்கு ஆயத்தப்படத்தக்க விதமாக நான் என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கணும் என்று அவர்கள் ஜெபத்தோடு சிந்தித்து ஆராய்ந்து படித்து ஆயத்தப்படுத்தாதனால்தான் இந்த குழப்பத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள். அப்புறம் அங்கே வந்து சபைக்குள் வந்து வருகின்ற போது ஜனங்களையும் பார்க்கின்ற போது, பாடுகின்ற பாடலையும் பார்க்கின்ற போது, அந்த சூழ்நிலை இருக்கின்ற போது திடீரென்று அவர்கள் உடனே இன்னொரு சிந்தனை வந்தோடனே அதை ஆவியானவர் தந்தென்று எண்ணிக்கொண்டு என்ன செய்வார்கள், இதே கடைசியாக கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்பதாக இப்போ ஒரு இந்த நீங்கள் சொன்னபடி இந்த பிரசங்கத்தை நான் வீட்டிலேருந்து வருகிற போது ஆண்ட கொடுத்திருந்தார், அப்புறம் அதிலேருந்து வருகிற போது வழியிலே இன்னொன்றை கொடுத்தார், பீடத்தில் ஏறுகின்ற போது இது வந்து ஆண்டவரையும் ஆண்டுடைய வழிநிலத்திலையும் குழப்பத்துக்கு ஏதுவாக மாற்றுறது போல இருக்கிறது இல்லையா. ஆண்டவர் மனமாற்றம் உடையவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற விதமாக இல்லை. என்னதான் நாங்கள் சொல்லப்பூர்வமாக இருந்தாலும் அது எங்களுடைய மைண்டிலே ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒன்றிலிருந்து தான் எடுத்து சொல்லலாம். சில சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எனக்கு இந்த தலைப்பை குறிப்பிட்ட போது கடந்த நாளிலும் அதுக்கு முதல் நாளிலும் சில படிப்புகள் இருந்தது, அதை ஆயத்தப்படுத்தி படிப்பித்த பிற்பாடு காலையிலிருந்து இன்று வானொலிக்கு என்ன இந்த தலைப்புகளை என்ன சொல்லலாம் என்று ஆயத்தப்படுத்தி சில வசனங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகின்றேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலிலும் அதுக்குரிய படிப்பு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தி ஆரம்பித்து இன்னும் மைண்டிலே அது குறித்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சரி, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பங்களை நேரங்களை காலங்களை கொடுத்திருக்கின்ற போது நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சரி, திடீரென்று நான் ஒரு இடத்துக்கு பிரயாணப்படுகையில் தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ புயல் வேகத்திலே ஊழியர்கள் வருகிறது வந்து காலையில் மாலையில் மதியம் இப்படி நான்கு ஐந்து ஆறு இடங்களிலே செய்தி ஒரு நாள்லேயே கொடுக்குறார்கள். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கும், எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும்? சரி, அது சம்மந்தம் தான் இப்போ பேச ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் திடீரென்று எங்காவது பிரயாணப்படுகின்றேன், போகின்றேன். அந்த இடங்களிலே நான் ஒரு ஊழியக்கான இருப்பதனால் கர்த்தருடைய சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது, கர்த்தருடைய நாளே சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அருகில் உள்ள லைக் மைண்டட் சர்ச் என்று சொல்கின்ற ஒத்த கருத்துக்களுடைய சபையில் எதுவும் இருக்காண்டு நான் பார்ப்பேன். அது அப்படிப்பட்ட சபைகள் இருந்தால் அல்லது அப்படிப்பட்ட சபைகள் அந்த இடத்தில் இல்லாமல் வேறு சபைகள் இருந்தாலும் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது நிமித்தம், சபை கூடியவர்களை விட்டுவிடக்கூடாது என்பது நிமித்தம் நான் அந்த சபைக்குள்ளே போவேன். நான் வந்திருக்கின்றேன் என்பதனாலே என்னை பிரசங்கிக்க சொல்லி நான் கேட்பதில்லை, அது அழகில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார், அவர் சொல்வதை நான் கேட்பது எனக்கு மிகவும் பிரியம். அதே வேளை திடீரென்று அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஒரு விசேஷ கூட்டங்களை போட்ட சூழல்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட நான் சில பாடங்களை சில பிரசங்கங்களை செய்கின்ற போது உடனே எனக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு ஏற்கனவே எனக்கு தெரிந்திருக்கின்ற பாடங்கள் என்னுடைய மனதிலே இருக்கு. அது கூட ஒழுங்குபடுத்தப்பட்டதாலும் மைண்டில் உடனே என்ன செய்யப்படுகின்றோம், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட பாடங்களை சொல்லப்பட்ட பிரசங்கங்களை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பிரசங்கங்களில் என்னுடைய நினைவுக்கு வருவதை மறுபடி தியானத்தோடு அதில் என்னுடைய மைண்டிலே ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்திய பிற்பாடு தான் அது கூட எப்படியாப்பட்டது. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று நான் சொல்வதில்லை, ஏற்கனவே நான் அந்த ஆயத்தப்படுத்துவது ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்த பிரசங்கங்கள் என்னுடைய மைண்டிலே இருக்கிறது. அதனாலே தருணம் பாய்த்தாலும் பாய்க்கப்பட்டாலும் பிரசங்கிக்க பிரசங்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி பிரசங்கின்ற போது கூட அனுபவங்கள் எங்களுடைய வேத அறிவையும் அடிப்படையாக கொண்டு சில பிரசங்கங்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் திடீர் பிரசங்கத்தையும் அவர்கள் செய்வார்கள். அது அவருடைய அவர்களுடைய அனுபவ முதிர்ச்சியினாலே அவருடைய மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது. அதுவும் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்கள் சொல்லுகின்ற வாய்ப்புகளை நான் பார்த்துருக்கின்றேன். அந்த அனுபவங்கள் கூட நான் கடந்து சென்றிருக்கின்றேன். அப்போது இப்போ இதுவரையும் நாங்கள் பார்த்த ஆயத்தத்துக்கான வேத ஆதாரங்களை விட நாங்கள் இன்னும் ஒரு சில காரியத்தை பார்ப்பது மிக அவசியம். வேதிலிருந்தேன் சொன்னால் இவ்வளவு ஆயத்தப்படுத்தி இது நமக்கு கொடுத்துருக்கின்றாரா என்பது அதை அந்த வேத பாதியில் பார்க்கின்ற போது மிகவும் மிகவும் உதவியானது. நாங்கள் எங்களை டிசிப்ளினோடு கட்டுப்பாட்டோடு ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ளுவோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆயத்தப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ஐக்கிய சொன்னபடி ஆவிக்குரிய விருந்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார்.
ஆண்டவர். அப்போ ஆவிக்குரிய விருந்தென்று சொல்லப்படுகின்ற ஆவிக்குரிய பாடங்கள் தேவன் வேத வார்த்தைகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருப்பதனாலே நாங்களும் ஆயத்தப்படுத்தி கொடுக்க பழக்கிக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சுதந்திரம், ஆவிக்குரிய இந்த பழுவராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம் அல்லவா, அது கூட ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கையா. எப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள், மற்ற 24 அதிகாரத்திலே ஆண்டவர் உண்மை உத்தம ஊழியக்காரர் பார்த்து சொல்லுவார், உலகம் உண்டானது முதல், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த ராஜ்யம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஐயா. இப்போ பழுவ ராஜ்யத்திலே பல வாசஸ்தலங்கள் இருக்கிறது இல்லையா. யுவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படியே இப்போ ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போகிறார், அவர் பரவது போய் அதில் நிறைய ஆவிக்குரிய படிப்பினைகள் உண்டு ஐயா, நேரம் போதாது. ரைட், அப்போ தேவன் நமக்காக பழுவராஜ்யத்திலே ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். 1 பேதுரு 1 அதிகாரத்திலே வாடாத அழியாத மாசற்ற சுதந்திரம் பரலோகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன, ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கோ. பார்த்து நமது பிள்ளைகள் வருகின்ற போது அதை சுதந்திரிக்கவும் அதை அனுபவிக்கவும். அப்போது ஆவிக்குரிய வாசஸ்தலம், ஆவிக்குரிய ராஜ்யம், பழுவராஜ்யம், ஆவிக்குரிய விருந்து, இதெல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம் இல்லையா. எப்படி 11 அதிகாரத்திலும் அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரட்சிப்பு, எங்களுடைய ரட்சிப்பு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியம் ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கின்றோம். அவர் ஆதாமிலிருந்து கிறிஸ்துடைய பிறப்பு வரையும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால தான் வேதம் சொல்கின்றது, காலம் நிறைவேறிய போது ஸ்திரீ நடத்திலே அவர் பிறந்தார். ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தீக்கசங்களுக்கூடாக அறிவித்து காலம் நிறைவேறிய போது இயேசு கிறிஸ்து கன்னிகிடத்தில் ஸ்திரீ நடத்திலே பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆமாம், அப்போது அதனால்தான் லூக்கர் 2 பார்க்கின்றோம், சிமியோன் என்ற தீக்கதரிசி இயேசு கிறிஸ்துவை தனது கையிலே ஏந்தி அந்த பிறந்த 8 ஆண்டவர் இயேசு தேவாலயத்தை கொண்டு போன போது அந்த குழந்தை இயேசுவை கையிலே எடுத்து அவனேன்னு சொல்லுவான் தெரியுமா, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ அந்த இரட்சகர் காத்திருந்தார், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு அந்த ஏற்ற காலத்தில் வந்து பிறந்தார் ஐயா. ஏற்ற காலத்திலே அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். இது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் இல்லையா. அதனால்தான் தேவனுடைய முன்னறிவையும் அவருடைய அந்த சர்வ வல்லமையும் சர்வ அறிவையும் வெளிப்படுத்தி காட்டுகின்ற சொற்பதங்களை அவர் ரட்சிப்பை பற்றி பேசுகின்ற போது என்ன சொல்கின்றார், எபேசியர் 1 அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்களங்களை தெரிந்து கொண்டார். அவர் ரட்சிப்புக்கென்று நம்மை அவர் தெரிந்து கொண்டார், ஆயத்தப்படுத்தி தெரிந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி ஏற்ற காலத்தில் எங்களை சந்தித்தார், எங்களை ரட்சித்தார். அப்போ அது எபிசன் 1 நாங்கள் பார்க்கலாம். ஈவன் ஆண்டவராக இயேசுக்குரிய மரணத்தை குட்டி பார்க்கின்றோம் இல்லையா. 1 பேதுரு 1 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உலக தோட்டத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து, யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோட்டம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களை ரட்சிப்புக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியானவர் ஆயத்தப்படுத்தப்பட்டது எப்போது, உலக தோட்டத்துக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே மரித்தார். அதான் அவரை பார்த்து தான் ஜோவான் ஸ்நானன் சொல்லுவார், என்ன சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது கிறிஸ்துவன் உண்டாகின்ற ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபாதார பலி சில ஆயத்தப்படுத்தப்பட்டது, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பரவராஜ்யம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அதே போல் நாங்கள் நானந்த வாழ்க்கையிலே சப வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய நிகழ்வுகள் அனைத்தும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஓய்வு நாள் என்று ஒன்று வருகிறது, கர்த்தருடைய நாள் சபை கூடி வருகின்ற நாள் ஒன்று வருகிறது,
இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தாமல் ஆயத்தப்படுத்தாமல் செய்வது தவறான ஒரு காரியம். என்று சொன்னால், ஜூத முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் வருகிறது. ஓய்வு நாளுக்கு முத நாளை என்ன வேதம் என்ன சொல்கிறது? ஆயத்த நாள் என்று. அவை சபை கூடி வருகின்ற அந்த நிகழ்வுக்கு ஆயத்தப்படுகின்றவர்கள். உதாரணத்துக்கு மார்க்கு 15:42, லூக்கா 23 எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது. ஓய்வு நாளுக்கு முதல் நாளாகிய முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியாள் என்று எழுதப்படுகிறது. அப்போ அந்த ஆயத்த நாளுக்கு நாளின் போது கர்த்தராகிய இயேசுவினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். யூத முறையின்படி ஓய்வு நாளின் போது சரீரங்கள் பூமியில் இருக்கக்கூடாது. அது முதலே ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அப்போ என்ன செய்கிறார்கள்? ஆயத்த நாளுக்கு முன்பாக இயேசுடைய சரீரத்தை அவர்கள் அடக்கம் பண்ணி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த ஆயத்த நாளாக இருந்தபடியினால், முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆயத்த நாள் என்று பார்க்கின்றோம். ஓய்வு நாளுக்கு முதல் நாள் ஆயத்த நாள். அப்போது சபை கூடி வருகிறதுக்கு முன்பாக எங்களை ஆயத்தப்படுவோம். ஐயா, கட்டசி நேர்ந்தால் ஜனங்கள் ஓடி வரங்கள் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு நன்றாக தெரியும் சபை கூடி. இப்போ திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன 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 நாள்னு தெரியும்? திங்கள் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை திங்கள் வருகிறது. திங்களுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு நாள் வருகிறது. அப்போது என்ன என்ன நடக்கிறது? வெள்ளிக்கு பிறகு, சனிக்கு பிறகு, ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, சபை கூடி வந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் தானே. இதோ கட்டசி நேரம் 10 தான் ஆறது என்று சொன்னால் முதலே ஆயத்தப்பட வேணும் அல்லவா? ஸோ ஆக அநேக தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் முதல் நாளிலேயே எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆயத்தப்படுவார்கள். ஆமாம், வேலைக்கு ஆயத்தப்படுறோம். 2 முதலே எழும்பி ஆயத்தங்களை செய்து பஸ் எடுத்து அல்லது கார் எடுத்து அந்த டைமுக்கு நாங்கள் போகிறோம். ஆயத்தம் இதனால் தான் எப்ரேயர் 10 எப்ரேயர் நிருபன் சொல்லுவார், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். என்ன புத்தி சொல்ல வேணும்னு சொல்கிறார்? சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறார், ஆகவே சபை கூடிகளை விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்லுங்கள். அப்போ ஏற்கனவே புத்தி சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆயத்தப்படுவார்கள். ஆராதிப்பதற்கு ஆயத்தப்பட வேணும். இடத்தை ஆயத்தப்படுத்துறது மட்டுமில்லை, ஆலயத்தை ஆயத்தப்படுத்த மட்டுமில்லை, இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும் இல்லையா? 1 தீக்கசி சொல்லுவான், 7 உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, அதாவது ஆயத்தப்படுத்தி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னால், அதுக்கு முன்பாக சொல்லுவான், சில பாவங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது, புறமார்க்கத்தின் கிரியல் உண்டு, எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு நேராக உங்களுடைய இதயத்தை செம்மைப்படுத்தி செவ்வைப்படுத்தி என்றால் ஆயத்தப்படுறோம் கர்த்தருக்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. சுத்த இதயத்திலே என்ன சிஸ்டம்னு சொன்னால், அங்கே அசுத்தம் இருக்கிறது, அசுத்தத்தை எல்லாத்தையும் கழுவி கழுவி துடைச்சி இதயத்தை என்ன செய்ய வேண்டும்? மன திரும்பலுக்கூடாக மன்னிப்பை பெற்று ஆயத்தப்பட வேணும் இல்லையா? அப்போது அடுத்தது ஆலயத்தை, இது ஒரு அழகான காரியம் பாருங்கள். ஆலயம் இருக்கிறது, ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்? ஆவிக்குரிய நிகழ்வு நடைபெறுகின்ற இடம். அப்போது 2:29 எழுதப்பட்டிருக்கிறது, ஆலயத்தை சுத்திகரிக்க ஜனங்கள் வந்தார்கள் என்று. என்னதுக்கு? ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு. பனிமுட்டு காரியங்கள் உண்டு, அதை அடுக்கி வைக்கிறதுக்கு, அதை சுத்தப்படுத்துறதற்கு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வைக்கிறதுக்கு ஆயத்தப்பட வேணும் இல்லையா? அப்போ ஜெபிப்பதற்கு துதிப்பதற்கும் என்ன செய்ய வேணும்? ஆயத்தப்பட வேணும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள் எழுதப்பட்டிருக்கிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் இருக்கிறதுனால் ஒரு மனத்தோடு ஜெபிக்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க, பரிசுத்தத்தோடு ஜெபிக்க, ஒருமனப்பட்டவளாக ஜெபிக்க, குற்றங்களை மன்னித்தவளாக ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, தங்களை தாழ்த்தி ஜெபிக்க என்ன செய்யப்பட வேணும்? ஆயத்தப்பட வேணும். ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அது மிகவும் அவசியமானது. ஒரு நீங்கள் பிரேக் எடுக்கின்ற நேரமும் வருகிறது, ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்த பிற்பாடு நாங்கள் ஒரு முக்கியமான 2 காரியங்களை சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். முக்கியமான 2 காரியங்கள். Thank you.
சரி, மீண்டுமாக நாங்கள் திருப்பன் நிகழ்ச்சியில் இணைந்தவர்களெல்லாம் இன்றைய நாளும் திருப்பன் நிகழ்ச்சியில் ஆயத்தம் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அருமையான போதர், நல்ல அருமையான வேத வாக்கியங்களை வேதத்திலிருந்து மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்களை பற்றி பேசியிருக்கிறார். இன்னும் எதை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள்? அதாவது ஆயத்தம், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய நிகழ்வுகள் என்று சபையில் கூடி வருகின்ற போது செய்யப்பட வேண்டிய இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், இடத்தை ஆலயத்தை ஆயத்தப்படுத்துகின்றோம். பாடல்கள், துதிகள், சோஸ்திரங்களும் ஆயத்தப்படுத்த, துதிகள் ஜப துதித்தலுக்கு ஜபித்தலுக்கும் ஆயத்தப்படணும் என்று நாங்கள் பார்த்தோம். பயிற்சி எடுக்கிறார். பாடல்களை பார்க்கின்ற போது சங்கீதங்களை நாங்கள் பார்க்கின்றோம், கீர்த்தனைகள், சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞானப்பாட்டுகள் என்று பார்க்கின்றோம். இவைகள் எழுதப்பட்டது, பிறகு ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்படுகிறது. அவன் ராகத்தலைவன் அந்த பாட்டுக்கு அவன் இன்ன வாத்தியத்திலே அவன் இன்ன ராகத்திலே பாடினான் என்று சங்கீதங்களிலே முதல் பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு இப்போ சினிமா படங்களில் மற்ற இடங்களை நடைபெறுவதை பார்ப்போம். இன்னும் எனக்கு தெரிந்த பாட எழுத்தாளர்கள் கண்ணதாசன், அந்த நாளில் விஸ்வநாதன் என்று இருந்தார். அப்போ கண்ணதாசன் பாட்டு எழுதுகின்றார். விஸ்வநாதன் பாட்டை கொண்டு என்ன செய்வார், அவர் ராகம் போட்டு தாளம் போட்டு அந்த பாட்டு வர்றது சில காலங்கள் எடுக்கிறது அல்லவா? அந்த காலங்கள் என்ன செய்யப்படுகிறது? ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அப்போ பாடல்கள் கூட என்ன பாடல்கள் பாடப்போகின்றோம் என்று ஆயத்தப்பட வேண்டும். கொடுப்பதற்கு, கத்திற்கு கொடுப்பதற்கு காணிக்கைகள், தசம பாகம், தான தர்மங்களை செய்வது கூட ஆயத்தப்படணும் என்று பார்க்கின்றோம். என்றால் உபாமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தசம பாகத்தை பிரித்து உன் வாசலில் வை என்றால் என்ன? வாசலில் வைக்கிறது. அப்போ கொடுக்கிறவன் கொடுப்பதற்கு எடுத்து வைக்கிறான், வாங்குறவன் வாங்குறதுக்கு புறப்படுகின்றான். ஆயத்தங்கள் நடைபெறுகிறது இல்லையா? இவன் ரெண்டு கொஞ்சம் 8:10 தான தர்மங்களை குறித்து சொல்லுகின்ற போது உற்சமாய் கொடுக்கிறதற்கு ஒரு வருஷமாய் ஆயத்தம் பண்ணினீர்கள் என்று பவுல் எழுதுவார் குறுந்து சபை குறுந்து நிறுவனத்திலே 8 உற்சமாய் கொடுக்கிறதுக்கு இது எவ்வளவு காலம் அவங்க ஒரு வருஷமாய் ஆயத்தம் பண்ணினார்கள். ஆரம்பம் பண்ணின காரியம் என்று பார்க்கணும். ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு தகுதியாக இருக்கிறது அண்டதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரனை அனுப்பினேன். அப்போ அவர் சொன்னதின்படி காரியங்களை செய்வதற்கும் கொடுப்பதற்கும் சேகரிப்பதற்கும் அதை எடுத்துச் செல்வதற்கும் ஆயத்தப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இவ்வாறு அப்போ கத்திற்கென்று தாங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக வரணும். அந்த நேரம் தான் வந்து ஏதோ பாக்கெட்டுக்கள் ஏதோ மறந்து போனேன்னு ஓடு தடவி திரிகிற மாதிரி தடவி திரியெல்லாம் இருக்கக்கூடாது. இவன் காணிக்கைகளில் கூட அப்போ ஜபத்தில் ஜபிக்கிறதுக்கு துதிப்பதற்கு எல்லாம் ஆயத்தப்படுவது போல கொடுப்பதற்கும் ஆயத்தப்பட வேணும். ஈவன் எங்களுடைய சாதாரண உரையாடல் சம்பாஷணங்களுக்கு கூட மற்றவனுக்கு கருத்துக்களை சொல்லுவது கூட, கணவனுக்கு பதில் சொல்றது கூட, அல்லது மனைவிக்கு பதில் சொல்றது கூட ஆயத்தப்படுங்கள். இவர் ஒரு நல்ல காரியம் என்ற வேதம் சொல்லுகிறது. ஐயா வாயில வந்த மாதிரி நாங்கள் பேசினால் அங்கு பெரிய ஒரு முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள். வாயிலிருந்து வாத்து வழியில வந்ததோ திருப்பி ஒரு சண்டை ஸ்கூல் ஸ்டோரி சொல்லப்படுகிறது. வாயின் வாழ்த்துல எவ்வளவு கவனம் இருக்கணும். இந்த பர்பஸ் இருக்குல்ல, பர்பஸ் அந்த டீப் இருக்கு, அந்த இருக்கு தானே, அதில் இருந்து நீங்கள் அமர்த்தினா வெளியேற வரும் இல்லையா? ஐயோ கூட எடுத்து போட்டேனே, கூட வந்துட்டுதுன்னு சொல்லி திருப்பி உள்ளுக்கு நீ அனுப்பிவிரோ முடியாது. அதே ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியர் அதை கொண்டு வந்து சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு டீச் பண்ணுறேன். ரைட், உள்ளுக்கு போடுங்க, ஐயோ கூட எடுத்துட்டேன்னு அதிகமாக வந்துட்டேன்ட்டு உள்ளுக்கு தள்ளி விடையில, அது இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல தான் வாயிலிருந்து வார்த்தைகள் பட பட என்று வடுவடுண்டு வடுவடுண்டு வெடிச்சு கொண்டு வெளியில் வந்தாலும் ஐயோ நான் அவருக்கு அப்படி பேசிட்டேனே அப்படி பேசிட்டேன்னு எண்ணி அது திருப்பி உள்ளுக்க போடையில் அது வந்தது வந்தது. அப்போ முன்கூட்டியே நீங்கள் மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி இன்ன நாளுக்கு இன்ன மாதிரி பதில் சொல்லணும் உத்தரவு சொல்லணும் என்று ஆயத்தப்பட்டால் அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும், கேட்கின்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்கும், தெய்வநாமம் மயப்படத்தக்கதாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஒன்று பேர் 3 பேஞ்சமஸ் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கின்ற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்படின்னு நான் அந்த நீங்கள் சொன்ன சொல்ல தான் ஆயத்தமாயிருங்கள். அப்போது பேருங்க எப்படி பதில் சொல்கிறது கூட ஆயத்தப்பட வேண்டும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குற போது கூட நான் எழுதித்தான் வைத்திருக்க விட்டாலாவது சிலதுகள்
ஆனால் மைண்டில் உடனே ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. அப்போ பல ஆயத்தம் பல வடிவத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தலாம். ஆமாம், நற்செய்தி சொல்வது கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஒரு வெளியில் போய் ஒரு பிற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், தருணம் பயத்தாலும் தருணம் பயக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்ல ஆயத்தம் இருக்க வேணும். அது சூழலையும் இடங்களையும் பார்த்து பேச வேண்டும். ஆனால் ஏற்கனவே வாசித்ததிலிருந்து எங்களோட மைண்டில் ஆயத்தப்படுத்தலாம். நேரம் அனுமதித்தால், சூழல் அனுமதித்தால் இன்னும் இருந்து வாசித்து தியானித்து எழுதி ஆயத்தப்படலாம். அது இன்னும் பிரயோசனமானது. ஊழியத்துக்கு கூட ஆயத்தப்பட வேணுமா ஐயா? ஆண்டவர் நீங்கள் சொன்ன யோசானன் வந்து என்ன செய்கிறான்? கத்துடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்த. 1 பேதுரு 5:2 பவுல் பேதுரு சொல்லுவார், உற்சாக மனதோடு ஊழியத்தை செய்யும்படியாக. உற்சாக மனதோடு, அது மூல பாசையிலே மனதில் ரெடினஸ், அந்த ரெடி பண்ணி எங்களை ஆயத்தப்படுத்தி தயாராக இருக்கணுமென்ற ஒரு அர்த்தத்தையும் அது கொடுக்கறது. அடுத்தது கத்துடைய வரைக்கு என்ன செய்ய வேணும்? ஆயத்தப்பட வேணும். மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று வேதம் சொல்கின்றதை, அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருங்கள் என்று ஒரு சொப்பதம் 3:3 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினையாத நாளிகள் மனுஷகுமாரன் வருவார் என்பதனால் எப்படி இருக்கோம் நாங்கள்? ஆயத்தமாக இருக்கும். Matthew 24 எழுதப்பட்டிருக்கிறது, நினையாத நாளிகள் மனுஷகுமாரன் வருவார், அதில் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அதுதான் இரவும் பேரும் வேதத்தை தியானிக்கிற மக்களாக இருக்க வேணும். அப்போ தான் ஆயத்தமாக இருக்கும். அந்த நாளில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு போயிட்டு மிச்ச நாளெல்லாம் ஆயத்தம் எல்லாம் இருந்தால், அதுக்கிடையில் ஆண்டவர் வருகை வந்தால் என்ன நடக்கும்? இது எப்பொழுதும் ஆயத்தம் இருக்கணும். எப்பொழுதும் ஆயத்தம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்ல கிறிஸ்தல இருக்கக்கூடாது, மரண பரிந்தும் வரையிலும். அங்கே அந்த பவுல் வாசிக்கிறார், மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று ஒரு சொற்பத்தை பாவிக்கின்ற 2:3 அதை நான் எப்படி சொல்வேன்னு சொன்னால், அந்த நாளில் நான் சிறுவனாக இருக்கிற போது சினிமா படங்கள், என்னுடைய எனக்கு பிடித்தமான நடிகருடைய படங்கள் வருகிற போது அவர்கள் அங்கே அந்த விளம்பரம் பண்ணுவார்கள். படம் வருவதற்கு 4-5 இருக்கும். மிகுந்த ஆவலோடு எதிர்பாருங்கள், இந்நாள் இந்நாள் நடித்த இந்த படம் வருகிறது என்னோடனே ஜனங்கள் முதல் நாள் ஷோ பார்க்குறதுக்கு ஆயத்தப்பட்டுருவாங்க. இது ஆண்டவருடைய வருகையப்பா. நமது ஆண்டவர் இந்த உலக வாழ்வை முடிவடைய பண்ணி நம் தமது பிள்ளைகளாகி எங்களை பலவது கொண்டு போக அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. சகல காரியத்தையும் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாரு. வாசஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு காத்திருக்கிறாரு, வரப்போகிறாரு. ஆமாம், ஆனால் இந்த காரியங்களை குறித்து, பரலோக ராஜ்யத்தின் வருகை குறித்து ஆயத்தப்படுத்துவது குறித்து அநேக நேரங்களில் நாங்கள் பேசுவதில்லை, இல்லையா? அடுத்த முறை என்ன மாதிரி பற்றி பேசலாம். அநேக இடங்களில் நாங்கள் கேட்கறது குறைவாக தான் இருக்கு. எப்பயாவது இருந்துட்டு, ஆனால் அது உண்மை. நீங்கள் சொல்கிறபடி இங்கேயே மடங்கட்டி கொண்டிருக்கிற மாதிரி அந்த ஆஸ்வாதம் என்ற அது ஆஸ்வாதம் என்ற சொற்பதற்கால இங்கேயே மடங்கட்டி கொண்டு நிரந்தரம் இருக்கத்தான் ஆண்டவர் எங்களை ரஜித்து கொண்டவர் என்ற போதனைகள் அதிகமாக இருப்பதனால் 2 குறித்த போதனைகள் குறைவாக இருக்கிறது தான் ரொம்ப கவலையான காரியம். ஆனால் எங்களுடைய சபைகளே அவர்கள் எப்பொழுதும் பேசப்படுது. 2 வருகை குறித்து நாங்கள் அந்த ஆயத்தத்தை குறித்து பேசும்போது பாவத்தை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இன்னும் அதிகம் பேச வேண்டியிருக்கிறது. நேருடைய கேள்விகளுக்கும் நாங்கள் கடைசியில் இருப்பதனாலே கடைசியாக இன்னொன்று சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். சொல்லுங்க, என்னத்துக்கு ஆயத்தப்படலாம் என்று நான் சொல்ல போன நினைக்கிறீங்க? ஏற்கனவே எல்லாவற்றுக்கும் சொல்லிட்டீங்க. பொதுவாக அநேக இடங்களில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதாவது பொதுவான வாழ்க்கையில் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய விடயங்களில் பேசுவதிலும் அதை நேரத்தில் செய்து கொடுப்பதிலும் மிக மிக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவோம். அதுவும் நல்ல காரியம். யூ ஹாவ் ஏ அப்பாயின்மெண்ட் டு மீட் சம்மன். யூ ஹாவ் ஏ அப்பாயின்மெண்ட் வித் சம்மன். ஆமாம், நிச்சயமாக. அதுக்கு மிஸ்டர் டெத் யூ ஹாவ் ஏ அப்பாயின்மெண்ட். ஆமாம், சாவுக்கு மரணத்தோடு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, அதுக்கு ஆயத்தப்படுத்தும். அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இட் வாஸ் அப்பாயிண்டட். அப்ப அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ மிஸ்டர் திருவாளர் மரணம் உங்களை சந்திக்க தான் போற. நிச்சயமா. ஆகவே நீர் ஆயத்தம் இல்லைன்னு சொல்லாது, அவர் சந்தித்து ஆவார். நீங்கள போயிட்டு வாங்கன்னு சொல்ல இயலாது. இன்னொரு நாளை சந்திப்போம் நீர் அப்பாயின்மெண்ட் பின்போடு இயலாது. அது நீர் அது அப்பாயின்டாக இருக்கிறபடினால என்றால் ஆவியை விடாதிருப்பதற்கு மனிதனுக்கு அது மேலே அதிகாரம் இல்லை என்று பிரசங்கி 8 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விட்டுத்தான் ஆக வேணும்.
அப்போ என்ன செய்யப்பட வேணும்? மரணத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை யோசப் என்ற ஒருவன் இயேசுடைய சரீரத்தை அவன் அடக்கம் பண்ணி நடம் எந்த இடம் பிளாத்துவிடத்தில் போய் பிளாத்துவிடத்தில் போய் அவர் அனுமதியை கேட்டு இயேசுவின் சரீரத்தை சிலுவிலிருந்து இறக்கி அவன் அடக்கம் பண்ணி ஆயத்தப்படுத்தப்பட்ட கல்லறை. ஐயா, அவன் ஏற்கனவே தனக்கு வட்டி வச்சுக்கிறான். நீர் நானும் பலவராஜ்யத்துக்குள்ள போவோம் என்று தெரிந்திருந்தும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்போம் என்று தெரிந்திருந்தும், தேவனுடைய ராஜ்யத்தில் பலவராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று தெரிந்திருந்தும், நாங்கள் என்ன வட்டி வச்சிருக்கிறோமா கல்லறை, கட்டி வச்சிருக்கிறோமா கல்லறை, மரணத்துக்கு ஆயத்தம் இருக்கிறோமா இல்லை, கத்துடைய வருகைக்கு ஆயத்தம் இருக்கிறோமா? நிச்சயமா இருக்க வேணும். ஐயா, எனக்கு தெரிந்த விஷயம் அப்படி இருக்கிறாங்க. என்னுடைய மனைவியுடைய உறவிலே மிக எனக்கு நெருக்கமானவர் இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் ஆயத்தப்படுத்தி நிலமும் வாங்கி கையெல்லாம் வாங்கி எல்லாம் விட்டுருக்கு, தன்னை அடக்கம் பண்ற இடம் எது என்று. சரியா, மிஸ்டர் கென்னன் ஒருவர் ஒரு ஒரு பிரதர் இருந்தார். 1996 சில வருமான பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டதுனால அந்த சகோதரன் அதை அறிந்து கொண்டார். அப்பொழுது அவர் என்னிடத்தில் என்னிடத்தில் $26 கொண்டு வந்து கையில் கொடுத்து, அது மன்னிக்கவும், அதனுடைய முழு இதையும் அதோட எழுதி ஒரு பேப்பரையும் கொண்டு வந்து கொடுத்து, மனோ இப்பொழுது உன்னுடைய கஷ்டத்துக்கு இதை பாவி, எனக்கு மனைவி இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, இதை நீ பாவி, நீர் இதை கடைசி நாளில் என்னை அடக்கம் பண்ணுறதுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே என்னை அடக்கம் பண்ணுகின்ற காரியங்களை நீ பொறுப்படுத்திக்கொள். அப்பொழுது என் கண்கள் கலங்கிவிட்டது. நான் அவரை கட்டிப்பிடித்து அவரை அணைத்து கண்ணீரோடு சொன்னேன், தயவு செய்து இந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய கைகளை கொடுத்து, அது எங்கே வைக்கப்பட்டிருந்ததோ அந்த வங்கியிலே போட்டு, அந்த காரியத்தை நான் எங்களுடைய சபை போதோடு பேசி அதை கடைசி காலத்திலே அந்த காரியத்தை செய்தோம். பாவிக்கும்படியாக ஒழுங்கு மூலமாக இல்லை, அவதானிக்கிற காரியம் என்ன? விசுவாசிகள் தங்களுடைய மரணத்துக்கு ஆயத்தப்பட வேணும். கல்லறைகளையே வெட்டி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கல்லறையை பற்றி, மரணத்தை பற்றி, பிரதப்பட்டியை பற்றி பேசினாலே அவசரம் நினைக்கிறாங்க, இது ஆஸ்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஏன்? மரணம் ரெண்டு காரியம் லாபம் எழுதப்பட்டிருக்க பரிசுத்த வேதாமத்தில், லாபம் என்ற சொற்பதம். எங்களுக்கு லாபம் என்றால் என்ன? நாங்கள் போட்ட முதலீட்டுக்கு வருகின்ற லாபம், நாங்கள் போடுகின்ற முதலுக்கு வருகின்ற வட்டி இல்லையா? முதல் சக வட்டி சமன் லாபம் என்றால் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சாவு ஆதாயம், ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மிகுந்த ஆதாயம் எது? போதும் என்ற பக்தி. போதும் என்ற பக்தி, இது போதாது இந்த ஆண்டு கேட்டால் என்ற பொருள் என்ன? தாதா ஆண்டு ஆண்டு கேட்டு நிற்கிற நாடுகளும் என்ன அதுகின்ற பொருள் என்ன? போதாது தந்ததோடு, போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். அப்போ பக்தி இருக்கிறவனுக்கு சாவும் ஆதாயம், கிறிஸ்து ஜீவனாக இருக்கின்றவனுக்கு பக்தி இருக்கும், பக்தி ஆதாயமாக இருக்கும், சாவும் ஆதாயமாக இருக்கும். அந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமே என்றால் சாவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. மரணம் ஒரு கிரகப்பிரவேசத்தை போன்றது, ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டை போகிறது போகிறதுதான். அப்போ இந்த கூடாரத்தை விட்டு நாம் இந்த வீட்டை விட்டு கைகளினால் கட்டப்படாத நித்திய வீட்டுக்களை பிரவேசிக்க போகிறோம். அங்கே பல வாசத்தலங்களில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி எங்களை வாமிட காத்து கொண்டிருக்கிறார். அதை கூட அதுக்கு கூட ஆயத்தம் இல்லை. இன்னும் தாதாதாதாதாதாதாண்டு இந்த ஆசீர்வாதம் என்ற சொற்பதுக்குள்ள பல ஆயத்தங்களை விட்டு விடுகிறார்கள். தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்த வேத வார்த்தைகளை ஆயத்தப்படுத்துவதில்லை, ஆயத்தப்படுத்தி கொடுப்பதில்லை.
எங்களுடைய ஆவிக்குரிய நாங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஈடுபடுவதற்கு ஆயத்தப்படுவதில்லை, ஆவிக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதில்லை, ஆவிக்குரிய ஆகாரங்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதில்லை. ஆனால் உலக காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி கொடுங்க, இல்லை அவசர அவசரமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி எல்லாம் டிரைவ் த்ரூலேயே ஆரதனையும் நட போனாலும் போயிடும் போல இருக்கு. சரி, ஆகவே சரி, நாங்கள் இப்பொழுது நாங்கள் நேரத்தை ஆதாயப்படுத்தி. ஆமாம், நேர்களே, இதோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலே முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இப்பொழுது நேரில் அழைக்கலாம். நீங்கள் இதில் கேள்வியல் ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் அழைத்து, அல்லது இந்த இப்போ பேசிக்கொண்டிருக்கிற தலைப்போடு நீங்கள் கேள்வியில் கேளுங்கள், அல்லது வேறு தலைப்போடு உங்களை பேச வேண்டுமென்றால் அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 6437335596 என்ற இலக்கத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பேரை கூட குறிப்பிட தேவையில்லை, என்றால் ஆயத்தப்படுத்தி கொடுப்பது. ஆமாம், அலைங்கள் 4623 0005008 என்ற இலக்கத்திலே கேள்விகளோடு நாங்கள் இணைய இருக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அப்போ இது இந்த ஆயத்தம் என்ற ஒரு காரியம் கிறிஸ்தலுடைய பண்பாகவும் இருக்கிறது, கிறிஸ்தலுடைய சுவாமாக இருக்க வேண்டும். ஒன்று கொந்தியர் 14 கடைசி பகுதி சொல்கின்றது, சபையில் எல்லாம் ஒழுங்குகிறோமாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் நேரங்களை காலங்களை வேலையெல்லாம் கொடுத்துட்டார் அல்லவா. அதனால இந்த ஆராதனையை நாங்கள் செய்கிற போது கூட இந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லுவார்கள், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லுவார்கள், அது கூட ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஆராதனை நடைபெறுகின்ற நிகழ்வுகள், இப்போ இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போகிறாரு, அந்த அதில் லூக்கா 4 எழுதப்பட்டிருக்கிறது, அது தமது வழக்கத்தின்படி ஜெபாலயத்துக்கு போனார் வழக்கத்தின்படி. அப்போ அத வழக்கம்தான் பழக்கமாகும், பழக்கம்தான் கலாச்சாரமாக மாறும். ஆமாம், அப்போ அவருடைய பழக்கத்தின்படி அவர் ஆலயத்துக்கு போகிறாரு. அப்போ அதோடு ஜூத முறைமையின்படி அவர் ஆயத்தப்பட வேணும் முதல் நாளே. அங்கே அவரிடத்துல ஏசியாவின் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அவர் எழுந்து நின்றார் என்ற ஒரு சொற்பதம் அங்கே எழுதப்படுகிறது. ஆமாம், அவர் என்னதுக்கு எழுந்துகின்றார், வாசிக்கும்படி. அப்போ ஒரு ஆயத்தம் உண்டு, அந்த அந்த மினிச்சு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்களே நடைபெறுகிறது. வாசிக்க எழுந்து நின்றார், எழுந்து ஆயத்தப்படுத்தி வாசிக்கிறார். வாசித்த பிற்பாடு எல்லோருடைய கண்களும் அவர் மீது நோக்கமாக இருந்தது. அப்போ அங்கே ஒரு இடைவெளி வருகிறது. அவர் டிவைன் டீச்சராக இருந்தபடினால அவர் போதித்தார், இன்று உங்களுடைய காது செவிகள் கேட்க வாசிக்கப்பட்டது நிறைவேறிட்டு விளக்கம் கொடுத்தார். அப்போ விளக்கம் கொடுக்கப்படுகிறது, அதனால் வேதத்தை வாசிக்கிறோம், விளக்கம் கொடுக்குறோம். அப்போது நாங்கள் மனுஷனாக இருக்கின்றோம், எங்களிடத்தில் இந்த பூமியில் இருக்கும் வரையும் சில பலவீனங்கள் சில குறைகள் இருக்கும். ஆகவே நாங்கள் தவறான விளக்கங்களை கொடுக்காதபடி, எங்களுடைய பலவீனங்களின் நிமித்தம் எங்களுடைய குறைகளின் நிமித்தம் தவறான விளக்கங்களை நாங்கள் கொடுக்காதபடிக்கு கூடிய அளவு ஆயத்தப்படுத்தி செய்வது அவசியம். அத்தோடு சபை மக்களுக்கு பல பொறுப்புகள் உண்டு, குடும்பம் என்று உண்டு, வேலைகள் என்று உண்டு, வீட்டு காரியங்கள் என்று உண்டு. ஒரு வீடு பார்த்துருக்கோம், க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, லோன் செய்ய வேண்டியிருக்கிறது, சந்திக்காதவங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, பேசாதவோடு பேச வேண்டியிருக்கிறது, பிள்ளைகளுடைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறு இருக்கிற போது ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆலயத்துக்கு ஆராதிக்க வருகிறார்கள். வருகின்ற போது திடீரென்று கதவு பூட்டுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார். ஆவியானவர் சொல்கிற என்ன சொல்கிறார், கதவுகளை பூட்டுங்கள், வாசல்லையே அங்கே ஒவ்வொரு தலைவர்களும் நில்லுங்கள். கத்துடைய ஆவியான இந்த நேரத்திலே விளம்புகின்றார், ஒருதரம் மொழியால் போகக்கூடாது, இருந்து ஆராதிக்கும்படி என்று சொன்னால் அது ப்ரிப்பேர் பண்ணப்படாத ஒரு காரியம். ஆயத்தப்படாது, அங்கே இருக்கிறவங்கள் மனதுக்குள்ளே வேகி வேகி முறுமுறுத்து கொண்டு புறுபுறுத்து கொண்டு இருந்துதான் கத்த ஆராதிக்க வேண்டிய வேறும். ஸோ ஆகவே இத்தனை மணித்தளத்துக்கு வந்து அறிவித்து, ஆமாம் அதுதான் சொல்லுவது, இன்று நாங்கள் இத்தனை மணியிலேருந்து இத்தனை மணி வரை ஆராதிக்க போகின்றோம் என்று அறிவித்து ஆராய்த்து, இதே ஆண்டவரங்களுக்கு ஆவியானவர் ஆவிக்குரியவர்கள் ஆயத்தப்படுத்தி செய்யணும் என்றது பரிசு விதத்தில் இவ்வளவு வார்த்தையை கூட நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அதோட நேர கட்டுப்பாடு இருந்தால் அதுவும் ஒரு ஆயத்தம் தானே. ஆமாம் ஆமாம், இப்போ ஒரு கெப்பாசிட்டி இருக்கு தானே ஐயா, நாங்கள் பேசுறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது, கேட்கறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. அப்போ அதே நான் அநேக இடங்களில் அதை தவற விடுகிறார்கள், அவர்கள் ஆயத்தம் இல்லாதனால நடக்கின்ற கோளாறுகள் இல்லையா. ஸோ அப்போ அவர்கள் ஒரு ரெண்டு மணித்தான ஆராதனையா. இப்போ உதாரணத்துக்கு நான் வானொலியை எடுத்து சொல்றேன், வானொலியில 15 தான் செய்தி,
அதுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் 15 நிமிடங்கள் இன்னென்ன கேட்டகரியில் செய்திகள் கொடுக்க வேண்டும் என்று. ஒரு சில அருமையான ஊழியர்கள் வந்து இதில் கொடுக்கும்போது நேரங்களை தாண்டி போய்விட்டார்கள். இது இது வானொலி, அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும். நாங்கள் அவரிடம் நான் கேட்டபோது ஆவியானவர் என்ன நிக்க நிப்பாட்டு சொல்லல, அதை சொல்லும்படியாக சொன்னார். ஆவியானவர் பேசிக்கொண்டிருப்பது இடையில தடை பண்ணுவது அது அது கூடாத காரியம் என்று எனக்கு பதில் கொடுத்தார். ஆனால் இது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் இடையில அவர்கள் வராமலே விட்டு விட்டார்கள். காரணம் எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். நாங்கள் ஒரு டைம் கொடுத்தா அந்த டைமுக்கு குறிப்பிட்ட பிரயாசப்படணும். ஒருவேளை 1 நிமிடம் 2 நிமிடம் 5 நிமிடம் தாமதமாக போகிறது இருந்துட்டு நடக்கிற ஒரு ஹேப்பனாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதே செய்து ஆவியானவர் பேச சொல்கிறார், ஆவியானவர் தடை பண்ணுறது கூடாது என்று சொல்லி தொடர்ந்து அந்த குறிக்கப்பட்ட டைமுக்கு போகிறதும் அதுவும் ஒரு ஆயத்தத்துக்குள்ளே வருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. என்றால் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமாம், இப்போ நான் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம், படைப்பிலிருந்து பார்க்கின்ற போது கத்த ரட்சிப்பை குறித்து பார்க்குற போது, ரட்சிப்புக்குரிய ஆசிர்வாதங்களை குறித்து பார்க்கின்ற போது, இவையெல்லாம் கத்தர் ஆயத்தப்படுத்தி தந்தார். தேவ ஆவியானவர் தேவ மனுஷர்களுக்கு கூடாக வெவ்வேறு காலப்பகுதிகளிலே இந்த 66 இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஒழுங்குபடுத்தி எழுதி தந்திருக்கின்றார். அந்த வார்த்தைகள் தான் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், சாயங்காலமான போது 9 மணி வேளை 3 மணி வேளை 11 மணி வேளை என்றெல்லாம் இந்த சொற்பதங்கள் வருகிறது. இரா முழுவதும் காலையில் என்ற சொற்பதெல்லாம் வருகிறது. என்னென்ன காரியங்கள் காலையில் செய்ய வேண்டியதோ, மாலையில் செய்ய வேண்டியதோ, சாயங்காலத்தில் செய்ய வேண்டியதோ அவ்வாறு செய்யப்படுகிறது. அப்போ நேரங்களை, நாளிகைகளை, காலங்களை, மாதங்களை, வருடங்களை எல்லாம் ஆண்டு நமக்கு தருகின்றார். அவ்வப்போது அந்தந்த நேரங்களில் அந்தந்த கடமைகளை கத்தர் செய்யும்படியாக ஒழுங்குபடுத்தி இல்லையா. இப்போ சில மாலிவு பிள்ளைகள் சொல்லிக்கொள்வார்கள், என்னுடைய பிள்ளைகளும் சொல்லிக்கொள்வார்கள், சிறுவர்களாக இருக்கிறன்ற போது அவர்கள் பகலில் தூங்குவார்கள், இரவிலே விழித்திருப்பார்கள். அப்போ நான் சொல்வது, கத்தருடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு, பகலுக்குரிய பிள்ளைகளாக இருங்கள். அதனால் இரவை கருப்பை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று பொருள் அல்ல. அது என்ன, இந்த இரவை அவர் என்ன இரவுக்குரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற போது அவர் என்ன சொல்லணும், இருளின் பிள்ளைகளாக இருக்கணும், அந்த இருளில் மறைத்து அநேக பாவமான காரியங்களை செய்து கொள்வார்கள், செய்து கொள்வார்கள். அப்போ அது அந்தகாரத்தின் கிரிகள், இருளின் கிரிகள் என்று எழுதப்படுகிறது. அவைகள் மற்ற மனுஷர்கள் காணாத படிக்க அநேகர் மறைத்து செய்கின்ற காரியங்கள் பற்றி பேசுகிற போது அப்படி சொல்கிறேன். அதனால் கருப்பை ஆண்டர் வறுக்கிறார் என்பது பொருள் இல்லை, இருளை வறுக்கிற பொருள் இல்லை. அப்போது இரவை ஆண்டர் கொடுத்தார், நாங்கள் தூங்கி இழைப்பாறி மரணம் அடுத்த காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் என்ன இரவிரவை தூங்குறீங்க, பகலில் பகலை கொடுத்தார், நாங்கள் செய்ய முடிய கடமைகளை வேலைகளை செய்வதற்கு. இது மாறிச் செய்தால் மனுஷனுடைய சரீரமும் சீரட்டு போகும், வாழ்க்கையும் சீரட்டு போகும். லீனி எலவுன்னு வாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அந்த வேர்ட் நல்லதல்ல என்று சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் பாவிக்கக்கூடாது. ஆமாம், லீமியல நீங்கள் ஆண்டவர் தனித்திருந்தது ஜெபிக்கிறது. ஆண் பிதாவை எதுவோடு நேரத்தை செலவு செய்வதற்கு. ஆனால் நான் உன்னை விட்டு விலகு, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னது போல் கர்த்தர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய படைப்பில் நாங்கள் யாரும் தனித்துவர்கள் அல்ல, தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். இம்மானுவேலன் எங்களோடு கூட இருக்கிறார். அப்போ டோன்ட் லீவ் மீ அலோன்னு சொல்லாத, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் உறவை தந்திருக்கின்றார், பெற்றோர்களை தந்திருக்கின்றார், குடும்பத்தை சகோதர சோதரிகளை தந்திருக்கின்றார், சப மக்களை தந்திருக்கின்றார். ஒரு உறவு இருக்கிறது. அப்போ அந்த உறவுக்கு நீங்கள் இருக்க வேணும். ஆகவே அப்போ என்ன பார்க்குறோம், வேதத்திலே இருந்து ஆண்டவர் எங்களுக்கு நேரங்கள் காலங்கள் இப்படிலாம் தந்திருக்கின்றார். அந்தந்த நேரங்கள் அந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு அழைப்பை எடுக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரிஜிட்டம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம், கேள்வியோட வந்திருக்கிறீங்களா? கேள் இது கேள்வி நேரம். ஓ, என்ன
பார்த்தீங்களா நீங்கள் சொல்லுங்க. அப்ப திரும்ப வந்துட்டீங்க, அப்ப நிகழ்ச்சிய ஒரு முழுதா கேட்கக்கூடியதா இருந்தது. ஆமென் ஆமென் ஆமென். ஆமாம் ஆமாம். அது எப்படின்றாமல் அந்த ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் அந்த பஸ்கா பண்டிகையின் அவர்கள் புசிக்கிறபோது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் கடைசியாக எகிப்தை விட்டு பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய தூதன் எகிப்தியரின் தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கின்ற வேளைகளிலே அந்த சங்கரி பின் தூதன் அங்கே வருகின்ற போது ஆண்டவர் சொல்வார், இவர் அதான் கடைசி வாதை ஏற்படுகிறது, அதோடு எகிப்திய மன்னன் எகிப்திய ராஜா அவர்களை அனுமதிப்பான் போ சொல்லி. அப்போ அவர்கள் வாக்குத்தத்தின் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அங்கே புறப்பட்டு போகும்படி அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அந்த புறப்பட்டு போகிறதுக்குரிய பாதரட்சைகள் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு தான் தயாராக இருப்பார்கள். ஓ எல்லாம் ஓ ஏன்டா பாதரட்சையும் போட்டா எல்லாம் ப்ரிப்பேர்ட். ஸோ அதே போல் ரோம வீரர்கள் தங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை பாவிக்கின்ற போது ஒரு ரோம போர் வீரன் எப்படியான யூனிஃபார்மை யுத்தத்துக்கான யூனிஃபார்மை அவன் உடுத்து அந்த பாதரட்சையும் கட்டி கொண்டு அனுப்பான் ஓ அந்த தயாராக எல்லாத்துக்கும். அப்போ அதே போல அந்த அதே விதமான ஒரு சொற்பகத்தை இங்கே அவர் பாவிக்கிறார். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், கத்துடைய ஊழியத்துக்கு, கத்துடைய வருகைக்கு, கத்துடைய வசனத்தை சொல்லுவதற்கு, ஈவன் பரிசுத்த ஜீவன் ஜீவிக்கிறதுக்கு, கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது, அவர் சத்தத்துக்கு கீழ்படுகிறதுக்கு எல்லாம் அந்த ரெடினஸ், அந்த ரெடியாக இருக்கிறத பற்றி பேசுகின்ற காரியங்கள் ஒன்று தான் இந்த ஆயத்தம். அந்த பாதரட்சியம் அணிந்து கொண்டு ஆயத்தம் இருக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு, ஆவிக்குரிய யாத்திரைக்கு தயாராக இருக்க வேண்டும். அருமையான தலைப்பு இது. உண்மையில் கலந்துரையாடல் மாதிரியும் இல்லை, ஒரு செய்தியாக கூட இருக்கிறது. நல்ல ஒரு ஆவிக்குரிய விளக்கங்களை நாங்கள் இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். இது மிக மிக முக்கியம் எல்லோருக்கும் தான். ஒருவேளை நாங்கள் இதில் வந்து ஒரு தரையுமே நாங்கள் பார்த்து சொல்ல முடியாது. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து இன்னும் எத்தனை இடங்களில் நாங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்களும் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். இந்த டெக்னிக்கல் வகையில் ஒரு ஆயத்தம் குறைஞ்சு போயிட்டு இருந்தாலும் இனி வர நாட்களில் ஒரு மணித்தியால நேரத்துக்காக நான் அதை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த நேரத்தில் ஒன்று தான் சொல்லணும், இந்த ஆயத்தை படுறதுக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால் பிரிச்சிட்டமா உங்களுடைய அருமையான நல்ல ரியாலிட்டியாக நாங்கள் நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இதில் வந்து கற்பனையில் அல்லது எங்களுக்கு மனிதம் வர்ற காரியங்களை கொடுத்து இல்லை ஆவியானவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்னு இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவருடைய பங்கு எங்களுக்கு எப்படி ஆண்டவர் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த நினைக்கிற போதெல்லாம் உங்களை அவர் உற்சாகப்படுத்தி ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை உங்களுடைய நல்ல சாட்சியை கூட கேட்டோம். நன்றி அம்மா. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி சரி, எப்படியோ பூந்து வந்துட்டீங்களா? அது ஒரு சேலஞ்ச் தானே, அதுதானே. ஆமாம், எல்லாத்துக்கும் அங்கே ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். நாங்களும் பல இடங்கள் ஸ்டெப்புகள் இருக்குது போகிறதுக்கு. கடைசியாக இன்னொரு கடைசியாக எமர்ஜென்சி நம்பர் வச்சுக்கிறோம், அதுக்குள்ளால வந்துடுவாங்க. நன்றி அம்மா, நீங்கள் கலந்து பேசினது. ஆமாம் நன்றி நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். ஆமாம், தொடர்ந்து நாங்கள் நிறைவே கொண்டு வரலாம். நீங்கள் ஏதாவது இன்னுமாக ஒரு முடிவரையாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபத்தோடு நாங்கள் நிறைவே கொண்டுருவோம். ஒரு கோலர் இன்றைக்கு வந்திருந்தார்கள் பிரிச்சிட்டம்மா, அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஏதாவது இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த ஆயத்தத்தை பற்றி? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிநடத்தல் அவருடைய
முன் உதாரணங்களை நாங்கள் பின்பற்றி ஒவ்வொரு காரியங்களும் செய்வது நல்லது. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், படைப்பு கத்தரைய கத்தரை ஆயத்தப்படுத்தி கொடுத்தவர்கள், நேரங்கள் காலங்களை கத்தரை கொடுத்தது, ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்தி ஒழுங்கிறமாக கத்திரங்களை செய்யும்படியாக. இரட்சிப்பின் திட்டம், ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசுடைய மரணம், அதன் உண்டாகின்ற இரட்சிப்பு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமம், அத்தோடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும், பலோராஜ்யத்தின் வாசஸ்தலங்கள் அனைத்தும், பலோராஜ்யம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவிக்கின்ற நாம், தேவன் எப்படி நமக்கு ஆயத்தப்படுத்தி ஆவிக்குரிய ஆசுவாதங்களை கூட எங்களை ஆசிர்வதித்திருக்கின்றாரோ, அந்த ஆசுவாதங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல போகின்ற போது கூட அதனால் வருகின்ற ஆசுவாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆயத்தத்தோடு சொல்லுகின்ற போது செய்கின்ற போது அனைத்தும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செய்யப்படும் என்பதனால், அதேவேளை நாங்கள் ஒழுங்குகிறமாக செய்வதனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆயத்தப்படுத்தி செய்வதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். அதை ஆகவே எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி செய்வது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று ஆலோசனை சொல்ல முற்படுகின்றேன். விசேடமாக ஆவிக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி செய்வது மிக அவசியம். அவை ஜபித்து நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற எங்கள் பரமதகப்பனே, தேவரீர், உங்களை துதிக்கின்றோம், சோதிக்கின்றோம். எங்களுடைய இரட்சிப்பை, எங்களுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் தாமே ஆயத்தப்படுத்தினீர்கள். சகல ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் ஆயத்தப்படுத்திய இரட்சகரை நாங்கள் கண்டுகொள்கின்ற சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள். அவருடைய மரணத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீர்கள். அந்த ஆயத்தப்படுத்தி வைத்த பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்திலே கனிகடத்தில் பிறந்து உமது வார்த்தையின்படியாக அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த ஆயத்தப்படுத்திய இரட்சிப்பை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்க சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள். நீங்கள் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற பலோராஜ்யமும் ஆசுவாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பதனாலே உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். தேவரீர், நாம் பரிசுத்த ஜீவம் ஜீவிக்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, இன்னுமாய் உமது ஊழியங்களை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நாங்கள் ஒழுங்குகிறமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கூடாக நாம் உமது பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்ற அந்த சாட்சியை பெறத்தக்க விதமாக ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்தி செய்ய, குடும்ப காரியங்களோ ஆவிக்குரிய காரியங்களோ எங்களுடைய வேலை காரியங்களோ அனைத்தையும் ஒழுங்குகிறமாய் செய்யத்தக்க விதமாக எங்களை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தாவினுடைய ஞானத்தை விகத்தை தாருங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமதகப்பனே, ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஒரு அருமையான தலைப்போடு பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்தும் உங்களோடு அடுத்த வாரம் இன்னொரு புதிய தலைப்போடு திருப்பம் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். திவசமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். திவசமானம் உங்களோடு இருப்பதாக. நேர்களே, அன்பான விஞ்சனவர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.